Hi students, this is Alex here. Example 1.1. If A equal to or matrix koduthirukanga, verify that A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I3. Ipo nama A matrix la irundhu A determinant kandupidikkanum. So the A determinant kandupidikkiradhukku enna procedure appdi paathina, nama first row of elements eduthukkom. So in the first row of elements eduthu idhula இந்த சைன் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டேன் 8. இந்த 8 எடுத்த பிறகு இதோட ரோ அண்ட் காலத்தை க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு இங்கே பேலன்ஸ் வந்து இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து ஒரு சின்ன டிட்டர்மினண்டாக இங்கே எழுதணும். அதை எழுதும் போது நமக்கு டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி 7 - 4 - 4 - 3 அப்படின்னு வரும். அடுத்த எலிமெண்ட்டுக்கு இங்கே மைனஸ் சைன் இருக்கு. பட் இங்கே ஆல்ரெடி மைனஸ் சிக்ஸ்னால இப்போ நமக்கு ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும். இப்போ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி இப்போ அந்த சிக்ஸோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதை இங்கே எழுதணும். இப்போ நமக்கு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் 4 2 3 வரும். அடுத்தது இந்த ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணி இங்கே ப்ளஸ் 2 அப்படின்னு போடணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த 2ஓட ரோ அண்ட் காலத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற இந்த 4 எலிமெண்ட்ஸையும் இங்கே எழுதணும். அதாவது மைனஸ் சிக்ஸ் 7 - 2 - 4. இப்போ இதை அவல்வேட் பண்ணணும். ஸோ இது 8. இப்போ இது மாதிரி ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராக்கெட் ஓப்பன், இது 7 - 3, ஸோ 21 மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது ப்ளஸ் 6, இது வந்து மைனஸ் 18 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரும். பட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 8 ஆகும். அடுத்தது ப்ளஸ் 2 - 2, இது மல்டிப்ளை பண்ணால் 24 - 14. இப்போ டோட்டலாக நமக்கு இது 8 - 5, இது ப்ளஸ் 6 - -10, ப்ளஸ் 2 - 10. இப்போ டோட்டலாக நமக்கு 8 - 5 = 40 - 60 + 20. இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா 8, இதோட கோஃபேக்டர் பார்க்கும்போது இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே இருக்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப்னு சொல்லி இந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும். அப்போ நமக்கு இந்த இதில் சைன் கன்வென்ஷனை சேர்த்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதோட சைன் கன்வென்ஷன் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இது வந்து 21 - 16 அப்படின்னு வரும். இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 16, பட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். அடுத்தது இந்த சைன் மைனஸ் சைன் யூஸ் பண்ணோம், இங்கே வந்து மைனஸ் போட்டாச்சு. ஓகே, இந்த நம்பர் எடுக்கக்கூடாது, இந்த நம்பர் எடுக்கக்கூடாது, வெறும் அதோட கோஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நம்ம மைனஸ் சைன் போட்டாச்சுங்க. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன். இப்போது இந்த நம்பரோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டா இந்த மீதி 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த -6 - 3 இது வந்து -18 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது -8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது +8 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு இந்த 2ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த எலிமெண்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மீதி இந்த 4 எலிமெண்ட்டை அவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த 4 எலிமெண்ட்டை அவாலுவேட் பண்ணும்போது நமக்கு 24, இது ஏன்னா -6 - 4, இது வந்து 24 - 14 அது மாதிரி கிடைக்கும். ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இந்த -6ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா -6 - 3, அப்புறம் இந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு -18 வரும், அதுக்கப்புறம் +8 வரும். இதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு ஸோ இந்த 7 இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 8 - 2 - 2 - 3 இருக்குது. ஸோ இதை கால்குலேட் பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணும்போது 24 - 4, அடுத்தது மைனஸ் 9. ஸோ இந்த -4 இருக்க ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா இது 8 - 4, இது -32. அதுக்கப்புறம் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த இதை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து -32, அதுக்கப்புறம் இது வந்து மல்டிப்ளை பண்ணால் -12 வரும் இல்லையா, சப்ட்ராக்ட் பண்ணும்போது +12 ஆகிடும். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ அடுத்தது
in the 2 oda cofactor. So this oda row and column cut panilla, this position is plus. So plus put it. So the cancel panna paragu balance irukra multiply panna namakku 24 minus 14 அடுத்தது minus 4 இருக்கு இதோட sign வந்து minus so minus போட்டாச்சு so இத நம்ம விட்டுட்டு balance பாத்தீங்கன்னா minus 32 so minus 32 plus 12 அதே மாதிரி இப்ப லாஸ்ட் எலிமெண்ட் இது plus போட்டாச்சு so 87 56 அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இதை மட்டும் பண்ணா நமக்கு 36 வரும் ஸோ இது வந்து நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இதோட ஃபுல் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து இது 5 வரும் இது மைனஸ் 10 வரும் வெளியே மைனஸ் இருக்கனால பிளஸ் 10 ஆகிடும் இதுவும் வந்து 10 அதுக்கப்புறம் இது மைனஸ் 10 வெளியே மைனஸ் இருக்கு ஸோ பிளஸ் 10 இது 20 அடுத்தது இது வந்து மைனஸ் 20 வரும் வெளியே மைனஸ் இருக்கனால பிளஸ் 20 இது டோட்டலாக 10 இது அகைன் வந்து மைனஸ் 20 வரும் பட் பிளஸ் 20 ஆகிடும் ஏன்னா வெளியே மைனஸ் சைன் இருக்கு இது வந்து 20 ஸோ நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு இப்போ இதை வச்சு நம்ம அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஏ அப்படின்றது இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஸோ டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி நான் கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இந்த ரோஸ் வந்து காலம்ஸாக எழுதணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ அடுத்தது இது செகண்ட் ரோ அடுத்தது தேர்ட் ரோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ காலமாக எழுத போகிறோம் ஸோ காலமாக எழுதுறதுக்கு இது வந்து 5 10 10 திருப்பி 10 20 20 இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கிறனால அதே தான் நமக்கு வந்திருக்கு ஸோ 10 20 20 ஸோ இப்போ நம்ம அட்ஜாயின்டே கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த ப்ரூதட்டில் இருக்க டேர்மை எடுத்துக்க போகிறோம் அதாவது ஏ இன்டு அட்ஜாயின்டே இதை மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஏக்கு நம்ம கொஸ்டினை காப்பி பண்ணணும் 8 - 6 - 2 - 6 7 - 4 - 2 - 4 - 3 இப்போ இதோட அட்ஜாயின்டே அது 5 10 10 10 20 20 10 20 20 இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் லெவலில் பார்த்தோம் ஒரு ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கணும் கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்து 8 5 40 அடுத்தது மைனஸ் 60 + 20 அப்படின்னு வரும் இப்போ இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரோவை இந்த எலிமெண்ட்ஸோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 80 - 120 + 40 அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவை இதோட மல்டிப்ளை பண்ணணும் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 80 - 120 அகைன் 40 ஸோ இது சேம் எலிமெண்ட்டாக இருக்குனா அதே எலிமெண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு ஓகே இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு காலத்தோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து -30 - 6 × 5 அடுத்தது +70 - 40 அதே மாதிரி அடுத்தது வந்து -60 + 140 - 80 அடுத்தது -60 + 140 - 80 இப்போ இதே மாதிரி நம்ம இந்த தேர்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும் ஸோ தேர்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 10 அப்புறம் -40 + 30 அடுத்தது 20 அதுக்கப்புறம் -80 + 60 அடுத்தது 20 - 80 + 60 இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இது வந்து டோட்டலாக 60 - 60 ஜீரோ வரும் இது வந்து இது இதுவும் சேர்த்தா 120 - 120 போட்டால் ஜீரோ வரும் இது இதுவும் 120 ஸோ அகைன் ஜீரோ வரும் ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு வந்து ஜீரோ வருது ஸோ இதுவும் வந்து ஜீரோ இங்கே அகைன் 40 - 40 ஜீரோ இங்கே 80 - 80 ஜீரோ இங்கே 80 - 80 ஜீரோ ஸோ நம்ம ஒரு பார்ட் கால்குலேட் பண்ணியாச்சு அதாவது ஏ இன்டு அட்ஜாயின்ட்டே வந்து கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ வெரிஃபையோட நம்ம செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம் அதாவது அட்ஜாயிண்ட் ஏ இன்டு ஏ இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம தனியாக எழுதிட்டு அதோட ஏ மல்டிப்ளை பண்ணணும் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து 5 10 10 10
20 20 10 20 20. So idoda matrix a va multiply pannom. So 8 -6 2 -6 7 -4 2 -4 3. இத மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்கா ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணு. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் 8 5 40 -60 +20. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து செகண்ட் காலத்தோட எலிமெண்டோட மல்டிப்ளை பண்ணு. அப்ப என்ன ஆகும்? சோ -30 +70 -40. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும். இதுல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 10 -40 +30 வரும். ஸோ இதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவை எடுத்து கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ண போகும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணா 80 -120 +40, அதே மாதிரி -60 +140 -80, அடுத்தது 20 -80 +60. இப்போ தேர்ட் ரோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது 80 -120 +40, அகைன் செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது -60 +140 -80, அடுத்தது லாஸ்ட் ரோ வித் லாஸ்ட் காலம். ஸோ 20 -80 +60. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தா 60 60 -60 0, இது ரெண்டும் சேர்ந்தா -70, ஸோ +70 இருக்கு, ஸோ 0. இது ரெண்டும் சேர்ந்தா 40 40 -40 0. இது ரெண்டும் சேர்ந்தா 120 -120 0. இது ரெண்டும் சேர்ந்தா -140, ஸோ 0. இது ரெண்டும் சேர்ந்தா 80 -80 0. அகெயின் நியூ 0, இதுவும் 0. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்தா 80, ஸோ 0. ஸோ டோட்டலாக நமக்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது இதோட தேர்ட் பார்ட் இருக்கு. அதோட தேர்ட் பார்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஏ இன்டு I3 அப்படின்னு இருக்கு. டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0 அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம். I3ன்றது 100 010 001. இப்போ வெளியே இருக்க ஜீரோவை ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு மூணு ஆன்சருமே இந்த மாதிரி 0 மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 0 மேட்ரிக்ஸ், இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 0 மேட்ரிக்ஸ். இது டிட்டர்மினன்ட் ஏ 0, அதோட நம்ம ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வருது. ஸோ இது மூணுமே வந்து ஈக்குவல் அப்படின்றது வெரிஃபை ஆகிடுச்சு.